சுத்தம் பிரியாணியும் போடும். ஜோதி அறக்கட்டளை சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் விலையில்லா அசைவு மருந்து பரிமாறும் திட்டம். தஞ்சை மாநகராட்சியில் சுமார் 300 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். நகரின் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி நகரை அழகாக்கும் பணியில் உயிரை துச்சென எண்ணி ஆங்காங்கே தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றுவது, கிருமி நாசினி தெளிப்பது என தொடர்ந்து தூய்மை பணியில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் சுத்தம் பிரியாணியும் போடும் என்ற திட்டம் தொடங்கி சென்ற மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக தஞ்சை மேலவீதி அருகே நாலுகால் மண்டபம் பகுதியில் உள்ள 4வது வார்டு துப்புரவு ஆய்வாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், ஊர்தி ஓட்டுநர்கள், உதவியாளர்கள், அனிமேட்டர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்கும் பணியாளர்கள் உள்ளிட்ட 130 பணியாளர்களுக்கு சிக்கன், முட்டை, ஐஸ்கிரீமுடன் கூடிய விலையில்லா அசைவ மதிய விருந்து பரிமாறப்பட்டது. முன்னதாக வெற்றிலை பாக்கு, சீவல், சந்தனம், குங்குமம், பன்னீர் சகிதம் தூய்மை பணியாளர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறுகையில், தூய்மை பணியாளர்களின் சேவையை பாராட்டும் வகையில் சுத்தம் பிரியாணியும் போடும் என்ற இந்த திட்டம் மூலம் நகரை தூய்மையாக வைக்க உதவும் தூய்மை பணியாளர்களுக்கு தஞ்சை நகர பொதுமக்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கும் வகையில் முழு அசைவ விருந்து பரிமாறப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வார்டு என்ற கணக்கில் தூய்மை பணியாளர்களுக்கான இந்த அசைவ விருந்து திட்டம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றனர். பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிப்பது, இன்முகத்துடன் அசைவு மருந்து பரிமாறிய ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு 4வது கூட்ட தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்ட பணியாளர்கள் செய்திருந்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் யசுராஜ் தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார்.